रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तितारकुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிட்ட விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூரியுக்தசாரக்ரமாத் வாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அனந்தங்கள், எண்ணி அளவிட முடியாதவை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குணமுமே நிரவதிகமாக இருக்கு, அதாவது எல்லை இல்லாத நிலையில் இருக்கு. எத்தனை கல்யாண குணங்கள்னு அனந்தம்னு சொன்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு எண்ணிக்கை கிடையாது, எத்தனைன்னு என்ன பண்ணியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அதில் ஒவ்வொரு கல்யாண குணத்துக்குமே எல்லை கிடையாது. ஔதாரியம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. எல்லை இல்லாத ஔதாரியம், எல்லை இல்லாத காருண்யம், எல்லை இல்லாத வாத்சல்யம், எல்லை இல்லாத சௌந்தரியம், அப்படி ரெண்டு விதத்திலையும் அனந்தம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அதை சொல்லும்போது ஒன்னு நிரவதிகம் அப்படின்வா, இன்னொன்னு அனந்தம் அப்படின்னு சொல்லுவா. எல்லை இல்லாம இருக்கிற அப்படின்னாலே நிரவதிகம் அப்படின்னு சொல்ற வழக்கம். எம்பெருமானுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுவும் அனந்தமாக இருக்கு. ஏன்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்ற அப்படின்னால காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒரு முடிவு இல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிற அப்படின்னால எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையாகவும் இருக்கிற அப்படின்னாலே சொரூபமும் அனந்தமாக இருக்கு, குணங்களும் அனந்தமாக இருக்கு. எம்பெருமானுடைய விபூதிகள் அப்படின்னு பார்த்தா அந்த விபூதிகளும் அனந்தமாக இருக்கு. இந்த சீவைகுண்டலோகம், இந்த லீலா விபூதி, இதுக்கெல்லாம் அந்தம் கிடையாது. பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்திய சுரூப சுபாவம்னு நீ சீவைகுண்ட விபூதி பத்தி சொல்ற, அப்படி இருக்கு. அப்படி எம்பெருமானுக்கு எல்லாமே அனந்தமாக இருக்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய ரூபங்களும் அனந்தம், அநேக ரூபங்கள் எடுத்திருக்கான். அதே மாதிரியாக எம்பெருமானுடைய லீலைகளும் அனந்தம் அப்படின்னு அனுசந்திக்கிறார். எத்தனையோ லீலைகள்லாம் இருக்கு. நம்ம ஏதோ 10 அவதாரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில அவதாரம் மாத்திரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, அவதாரங்கள்லாம் அனந்தங்கள், பல பிறப்பு அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். சொல்றார் இல்லையா, பல பலவே ஆபரணம் பெரும் பல பலவே பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படின்னு. சோதி வடிவுன்னா அந்த எம்பெருமானுடைய அவதார ரூபங்கள்,
பேர் எம்பெருமானுடைய திருநாமங்களும் அனந்தம், எல்லாமே அனந்தம்தான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய லீலைகளும் அனந்த லீலைகள். ஒரு கிருஷ்ணாவதார லீலைகளே நம்மளால சொல்லி மாளாது, அத்தனை லீலைகள் இருக்கு. அது தவிர இன்னும் எத்தனையோ அவதாரங்கள்லாம் இருக்கு. நாம ஒரு 10 அவதாரம் எடுத்து வச்சிருக்கோம். அது தவிர இன்னும் ஏகப்பட்ட அவதாரங்கள்லாம் இருக்கு. அதில் எத்தனை அவதாரங்கள்ல எத்தனை லீலைகள், ராமாவதாரத்துல எத்தனை லீலைகள், கிருஷ்ணாவதாரத்துல நவநீத சௌரிய லீலை மட்டுமே நிறைய இருக்கு. அதுவே அனந்தம். ஏன்னு கேட்டா கிருஷ்ணன் கிட்டத்தட்ட நவநீத சௌரிய லீலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பான், ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம், இல்லை 3 வருஷம் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். அந்த 1000 குலத்துல எத்தனை கிரகம் இருக்கோ எல்லா கிரகத்திலையுமே நித்தியமே நடந்திருக்கு. இந்த நவநீதில் இல்லைங்கிறது நித்தியம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இவ்வளோ நடந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நிறையா பேசின்னு இருக்கோம், இது இப்படியாமே அது அப்படியாமே அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் லீலையே எம்பெருமான் காட்டி கொடுத்துருக்கா. அந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் எம்பெருமான் செய்தது, நாம் வந்து அவற்றை அனுசந்தானம் பண்ண வேணும் என்பதற்காக. அந்த லீலையை அனுசந்தானம் பண்ணி அதன் மூலமாக பகவானுடைய குணத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேணும் என்பதற்காக. இங்கே லீலையை ஆழ்வார் எடுத்து சொல்லும்போது எம்பெருமானுடைய குணத்தையும் சேர்த்து சொல்றார், அந்த குணத்தையே நாம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. அதான் ஒவ்வொரு பாசத்திலையும் பார்க்கும்போதே அவனுடைய குணத்தை எல்லாம் எடுத்து சொல்லும்படி இருக்கு. மாயவரி பவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு சொல்ற, செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்றி கற்பரோ அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவனுடைய லீலைகளையும் சொல்றார். லீலைகளை சொல்லி குணத்தை செல்றார், அப்படிதான் வரும். அதாவது பின்னாடி முதல் வரியை கடைசியில் வச்சுக்கணும், எல்லா பாட்டிலையும் அர்த்தம் சொல்லச்ச. லீலையை முதல்ல சொல்லி இதை உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்றி கற்பரோ என்பதாக வைத்துக் கொள்ள வேணும். இதை தவிர வேற எதையாவது அனுசந்தானம் பண்ணுவார்களோ. இதுல எம்பெருமானுடைய லீலை ஒரு பக்கம், எம்பெருமானுடைய குண அனுபவம் ஒரு பக்கம், மூணாவது எம்பெருமான் நம்ம கிட்டே காண்பிக்க நமக்கு செய்திருக்கிற உபகாரம், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம், அதுதான் முக்கியமான விஷயம் சொல்றார். எத்தனை ஆசிரியர்கள் கிட்ட எத்தனை ஸ்நேகம் இருந்தால் எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுப்பான், எத்தனை ஸ்நேகம் இருந்தால் வராக அவதாரம் எடுப்பான் அப்படின்னு. அந்த ஸ்நேகம் அப்படிங்கிறதையும் நாம பார்த்துக்கணும் அப்படின்னு இத்தனை விஷயத்தை அடக்கி சொல்லக்கூடிய பாசுரம். இதெல்லாம் பாசுரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கே தவிர இதுல பல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு பாசுரத்திலுமே அடக்கி இருக்கார். அதுல இன்னைக்கு நம்ம கடைசி 10வது பாசுரம் பார்க்க போறோம். இதுல கற்பார் ராமபிரானை, அதுல 10வது பாசுரம் வார்த்தை அறிபவர் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுல வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, இந்த 9 பாசுரமும் ஒரு விதம், 10வது பாசுரம் தனி விதம். 10வதுன்னா கிட்டத்தட்ட சாற்றுமுறை பாசுரம் மாதிரி. இப்ப முடிக்க போறார், அடுத்த பாட்டு பலஸ்ருதி வரப்போறது. இப்ப எல்லா பொதுவா எல்லா திருவாயுமே இந்த 10வது பாட்டு வச்சு அதுல ஒரு விசேஷம் ஒன்று நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக ஆழ்வார் வந்து விஸ்லேஷத்துல பாடுறாருன்னு வச்சுப்போம், தூத்து விடுறார் அப்படின்னா 10வதுல அந்த நாயக்கனோடு சேர்ந்தார் அப்படின்னு தான் முடியும். இல்ல முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன் அப்படின்லாம் சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு முடிவுரையாக ஒன்று ஆழ்வார் அழகா சாய்ச்சிடுவார். அந்த மாதிரியாக ஒரு முடிவுரையாக அமையக்கூடிய பாசுரம் இது. இத்தனை பாசுரத்திலையும் எம்பெருமான் வந்து தமக்கு செய்த உபகாரங்கள்லாம் என்ன, நம்ம கிட்ட காண்பிச்ச ஸ்நேகங்கள் எல்லாம் என்ன, அதெல்லாம் சொல்லிண்டே வந்தார். கற்பார் ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பாரோ ஏன் அப்படின்னு கேட்டார்னா, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்லேயே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் அப்படின்னு. அயோத்தியில் இருக்கக்கூடிய சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய ஸ்நேகத்தை காண்பித்து கொடுத்தவாச்சே எம்பெருமான், எல்லாருக்கும் எம்பெருமான் கிட்ட அப்படி ஒரு ஸ்நேகம் இருந்ததே அப்படிங்கிறார். அப்புறம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கான நமக்காக நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் அவர் பிறந்து நாம பட்ட கஷ்டம் நாம படாத கஷ்டம் எல்லாத்தையும் பட்டு நமக்காக ராவண சம்ஹாரம் பண்ணி பிரதிபந்தகத்தை போக்கருளிக்கணுமாச்சே அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். இந்த எம்பெருமான் அவதாரங்களிலே நம் இடம் காண்பிக்கக்கூடிய ஸ்நேகம் எந்த மாதிரி இருக்கு, நமக்கு பண்ண உபகாரம் எந்த மாதிரி இருக்கு, அதையெல்லாம் சொல்றார். இது எல்லா உபகாரத்தை காட்டிலும் பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டா மோட்சம் கொடுக்கறான் அப்படிங்கிற உபகாரம். இது இந்த சம்சார லோகத்துல இருக்கும்போது பக்தியை கொடுக்கறான், பிரீத்தியை கொடுக்கறான், ஞானத்தை கொடுக்கறான், அதெல்லாம் இருக்கட்டும். எம்பெருமான் தான் மோட்சம் கொடுக்கறான். இந்த ஒரு வைபவத்தை அவதாரத்தில் எப்படி காமிக்க முடியும், நான் தான் மோட்சம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா அவதாரத்துல சில வைபவங்கள்லாம் நடத்த முடியும், சில வைபவங்கள்லாம் காமிக்க முடியும், ஆனா மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு நீ மோட்சத்துக்கு போ இப்படிலாம் இந்த வைபவத்தெல்லாம் எப்படி நடத்த முடியும்னா, இதையும் எம்பெருமான் விடாமல் நடத்தி காமிச்சிருக்கான்.
நான் தான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத ஸ்ரீ ராமாவதாரத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கார். தான் தன்னடி சோதிக்கு எம்பெருமான் எழுந்தருளும் போது அந்த மொத்த பேரையும் தன்னோடு கூட தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுண்டு போயிருக்கான் அப்படின்னு இருக்கும்போது இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியங்கிறது என்ன இருக்க முடியும்? இதை காட்டிலும் பெரிய க்ஷேமம் அப்படிங்கிறது என்ன இருக்க முடியும்? அதனால இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர் எம்பெருமானுக்கு ஆளாகாமல் வேற யாருக்காவது ஆளாவர்களோ என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். வார்த்தையறிபவர் மாயவர்க்காலன்றி ஆவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. அவன் செய்யும் க்ஷேமம், எம்பெருமான் செய்யக்கூடிய க்ஷேமம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சாம்சாரிக க்ஷேமத்தை காட்டிலும் மோட்சப்பிரதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நான் மோட்சப்பிரதன் அப்படிங்கிறத அவதார திசையிலேயே காமிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்னு சொல்றார். அல்ல, எல்லா பாபத்துக்கு எல்லா பாபத்திலேருந்தும் உனக்கு விமோசனம் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. கீதா பாஷ்யத்திலேயே ரெண்டு வியாக்கியானம் இருக்கு, கத்தியத்தில் ஒரு வியாக்கியானம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நடைமுறையில் ஒரு லீலையாக நடத்தி காமிக்கிறான். மோட்சப்பிரதத்துவங்கிறது எம்பெருமானுக்கு லீலை. பவந்தி லீலாக ததாசிரிதானாம் ஜகதுர்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதய பவந்தி லீலாக விதயச்ச வைதிகாக தொதீய கம்பீர மனோனுசாரிணா அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரம். ஜகத் உத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனம் எல்லாமே லீலை எம்பெருமான். சிருஷ்டிங்கிறது ஒரு லீலை, சம்ஹாரங்கிறது ஒரு லீலை. சம்ஹாரங்கிறது எவ்வளோ பெரிய காரியம், அது லீலை. சிருஷ்டிங்கிறது எவ்வளோ பெரிய காரியம், அது லீலை. அதே மாதிரி தான் ஒரு ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியம்தான். அது சம்சாரத்தில் அனாதிகாலமாக இருக்கிற ஜீவனுக்கு ஞானத்தை கொடுத்து உபாயத்தில் மூட்டி வச்சு ஏதோ ஒரு ரீதியில் அவனை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்க்கறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒன்றும் இல்லாத குழந்தைகளை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதே நம்ம படாத பாடு போடுறோம், நமக்கு அதை தெரியும். ஆனால் சம்சாரத்தை தாண்டி அதுக்கு மோட்சம், கர்மத்தை எல்லாம் ஒழிக்கிறோம், கர்மத்தை எல்லாம் ஒழிச்சு மோட்சம் கொடுக்கணும். ஆனால் எம்பெருமானுக்கு இதுவும் லீலை தான், ஏன்னா சங்கல்பத்தினால தானே எல்லாம் நடக்கிறது. அதனால எம்பெருமான் பரம கிருபையோடு கூட ஒரு க்ஷணமாத்திரத்தில் அவனுடைய பூர்வ பிராச்சீன கர்மங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து பின்னாடி மெதுவாக அவனை தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுன்னு போறான். இது எம்பெருமானுக்கு ஒரு லீலை, ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலே நடக்கக்கூடிய லீலை. இந்த லீலைக்கு தான் உபநிஷத்துகள்லாம் நிறையா சொல்லியிருக்கா. ஏகப்பட்ட உபநிஷத்துகள், ஏகப்பட்ட விசாரங்கள், இதெல்லாம் எம்பெருமான் எப்படி மோட்சம் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு தான். எப்படி மோட்சம் கொடுக்குறா? லீலையாக கொடுக்குறான். அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நாம் அதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னங்கிறத பற்றி தான் வேதாந்த சாஸ்திரம் பூர்த்தியாக மொத்தமாக சொல்கிறது. இந்த வேதாந்த சாஸ்திரம் பூர்த்தியாக மொத்தமாக சொல்கிற விஷயத்தை, லீலையாக எம்பெருமான் செய்கிற விஷயத்தை ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஒரு லீலையாகவே காமிக்கிறான். அதை ராமாவதாரத்தில் எத்தனை லீலை இருக்குது? இந்த ராவண சம்ஹாரங்கிற லீலை இருக்கட்டும், எத்தனையோ ராட்சசர்கள் ஜனஸ்தானத்தில் 14,000 பேர் வதம் பண்ணாங்கிற லீலையே இருக்கட்டும், இல்லை முதல்ல ஆரம்பத்தில் அவதார லீலை, சீதா விவாக லீலை, விஸ்வாமித்தரோட யாக சம்பர்க்கண லீலை, இப்படின்னு நிறைய லீலை இருக்கிறச்ச அந்த லீலையோட லீலையாக இந்த மோட்சத்தை கொடுக்குறாங்கிறதையும் ஒரு லீலையாக பண்ணிட்டார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் அவதாரத்திலேயே வைபவம். இந்த அவதாரத்தில் ஸ்ரீராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய வைபவம் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இந்த கர்மத்தை எல்லாம் போக்கணும் மாத்திரம் இல்லை, நமக்கு எத்தனை இருக்குன்னு ஆழ்வார் சொல்கிறார். போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பு இவை பேர்த்து. நமக்கு போர்த்த அப்படின்னா நம்மளோட கூட வந்து நம்மளை போத்துன்னு இருக்கான். அதெல்லாம் எதுனா பிறப்பு முதலானதெல்லாம் ஆத்மாவை போர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு, ஆத்மாவை போர்த்தி மறைச்சுட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டா, பகவத் சுரூபாதிகளை காண ஒண்ணாதபடி ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கிற அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிற. ஆத்மஸ்வரூப திரோதானகரன் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிற, பிள்ளான் சம்ஸ்கிருத்தில் அழகா சாதிப்பார் இல்லையா. ஆத்மஸ்வரூப திரோதானகர ஜன்ம வியாதி ஜரா மரணாதி நிரவதிக துக்காகர சம்சாரத்தை போக்கி அப்படின்னு. இந்த சம்சாரத்திலேருந்து நமக்கு விமோசனம் கொடுக்கலாம். சம்சாரத்தில் எத்தனை இருக்கு? பிறப்பு இறப்பு இது ரெண்டும் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் நோய் அப்படின்னு ஒன்று, மூப்புன்னு ஒன்று, ரெண்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தா நாலு சொல்லிருக்க இந்த இடத்துல. போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு
அப்படின்னு நாலு, பிறப்பு நோய் மூப்பு இறப்பு அப்படி நாலு சொல்லியிருக்க. இந்த நாலுமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலேருந்து விமோசனம் கொடுக்குறானாம் எம்பெருமான். இந்த நாலும் நம்மளை போர்த்து இருக்கு அப்படின்னு கேட்டான்னா மறைச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த நாளே இருக்கிறபடினால பெருமாளை நம்மளால பார்க்க முடியாதபடி இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு இருக்கிறபடினால பிரகிருதி சம்பந்தம் தான் இதெல்லாம் கூடவே வந்துடும். இதுல பிறப்பு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்க, ஏன்னா இதுல இருந்து ஆரம்பம் முதல்ல பிறப்பு, அப்புறம் பிறந்தப்புறம் பிறந்து அப்படியே நான் வளர்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா பரவாயில்ல, நோய் அப்படின்னு ஒண்ணு வந்து சேர்றது. சரி, நோய் வந்துட்டா பரவாயில்ல, பிறப்புன்னு இருந்தா நோயின்னு சரீரம்னு இருந்தா நோயின்னு ஒண்ணு வந்துதானே இருக்கும், அதுக்கு வியாதி எல்லாம் அந்த வியாதிக்கு சிகிச்சை எல்லாம் நிறைய இருக்கு, மருந்து இருந்தெல்லாம் சாப்பிட்டு அதை சரி பண்ணிட்டுலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னா மூப்பு அப்படின்னு ஒண்ணு வருது வயசாயிடுச்சுன்னா. வயசாயிடுறது நோயோ, நோய் மாத்திரம் வந்தா அதுக்கு ஏதாவது சிகிச்சை எல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா பிறப்பு, அதுக்கப்புறம் பிறப்போடவே பிறந்து வளர்ந்தான்னு மாத்திரம் இல்லாமல் நோயின்னு ஒண்ணு வந்து சேர்றது. சரி, நோய் இருந்தா அதை சரி பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கான் அப்படி மாத்திரம் இல்லாமல் மூப்பு அப்படின்னு வந்து சேர்ந்து வயசாகி போடுறது உனக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி, மூப்புக்கு மருந்து கிடையாது, நோய்க்கு வேணா ஏதாவது மருந்து இருக்கும், மூப்புக்கு ஒரு மருந்துமே கிடையாது, அது வந்துதான் தீரும். சரி, அப்படிதான் இருக்கட்டும், மூப்போடையாவது அப்படியே எங்கேயாவது இருந்துட்டு இருந்தா ஒரு பக்கமா நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாமே, அதனால பரவாயில்லையே அப்படின்னா, அப்புறம் இறப்பு ஒரு முடிவு அப்படின்னு வந்துடுறது. அதனால இதுல ஒண்ணு முதல்ல காட்டுல அதை அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, அதை காட்டுல இது இன்னும் மோசமா இருக்கு, அதை காட்டுல இது இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேல மேல வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அந்த வியாதிகள் போலே ஔஷதாதிகளை இட்டு பரிகரிக்க கொள்ள ஒண்ணாதபடியான மூப்பு, அப்படி ஜரையோடே ஆகிலும் ஜீவித்திருக்கும் ஒட்டாத மரணம் அப்படின்லாம் சாதிக்கிறார். அதனால இதெல்லாம் அனிவாரியமாக, அதாவது நம்ம நம்மளாலே இதை என்ன பண்ணாலும் இதுல இருந்து விலகி நிற்க முடியாது. நம்மளால பிறப்பு அப்படின்னு இருந்தா நோய் இருக்கதா இருக்கும், நோய் அப்படின்னு நோய் இருக்கும், அது மாத்திரம் இல்லாமல் மூப்புன்னு ஒண்ணு இருக்கதா இருக்கும், மூப்புன்னு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கதா இருக்கும், அது இல்லைங்கிறதே கிடையாது. அந்த மரணம் இருந்தா மறுபடியும் பிறப்புங்கிறது இருக்கதா இருக்கும், இறப்புன்னு தான் மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது வரும், ஏன்னா அடுத்த ஜென்மம் புனர்ஜென்மம் அப்படிங்கிறது வரதான் வரும். அதனால இது ஒரு சக்கரமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, இது நம்மை போர்த்தி இருக்கிறது. எம்பெருமானை பார்க்க விட்டார் அப்படி இப்படியே ஓடின் இருக்கு சம்சாரம் முழுக்க, இப்படியே ஓடிங்க மா அனாதிகாலமான சம்சாரத்துல எத்தனையோ ஜென்மங்கள், மிருகங்கள், பட்சிகள், புழுகள், பூச்சிகள்னு பல ஜென்மம் எடுத்து எல்லாத்துலயும் இதுதான் இந்த நாள் தான் போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு இவை பெயர்த்து ஒன்னும் ஒன்னும் விட்டு போகலங்கிறதுக்காக ஒடு ஒடுங்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து சேர்த்து சேர்த்து. ஆனா ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார்ன்னு கேட்டா, அங்க அயோத்தியில சாக்கேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்துஜாத திவ்ய கதிதான தரிசித்த நித்திய நிச்சீம வைபவான்னு சொல்றார். அதெல்லாம் தேசிய நீ எப்படி கொண்டாடுற பாருங்க இந்த பாசுரத்துல சொன்ன விஷயத்த. சாக்கேதத்துல பிறந்தவர்கள் இருக்காள்யோ, சாக்கேத ஜனி, சாக்கேத ஜனபத ஜனி, சாக்கேதம் அப்படிங்கிற ஒரு ஜனபதம் நாடு, அதுல பிறந்தவர்கள் தனிக, அதுதான் அவளுக்கு தனமா. அயோத்தியில இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய தனம், பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு பெருமாள் நிரூபிக்கிறார். ஏன்னா திவ்ய கதி தான தரிசிதா, அவர்களுக்கு திவ்ய கதி தானம் பண்ற, திவ்ய கதியை கொடுக்கிறார். அதனால என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டா, தரிசிதா இந்த லீலையிலானே நமக்கு காண்பித்தார். எதை காண்பித்தார்னா நித்திய நிச்சீம வைபவா, தன்னுடைய வைபவங்கிறது நித்தியம் நிச்சீமம், இதுக்கு மேல அளவில்லாதபடியான ஒரு வைபவம் இருக்கு, என் கூட இருக்கால நான் மோட்சத்துக்கே கூட்டின்னு போறேன் பார் அப்படின்னு என்னமோ உபநிடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கங்களே, உபநிடத்தெல்லாம் இந்த உபாயம் அந்த உபாயம்லாம் நான் கூட்டின்னு போறேன் பாருங்க எல்லாரையும் அப்படிங்கிற என்ன உபாயம் அப்படிங்கிற உபாயம் எல்லாம் இருக்கட்டும், நான் கூட்டினு போறேன், மோட்சங்கிறது நான் கொடுக்கறது தான் உபாயங்கிறது. ரெண்டாவது சித்தோபாயம் தான் பிரதானம், சாத்தியோபாயங்கிறது ரெண்டாவது. அதான் சுவாமி தேசிகன் சொல்ற, சரணாகதியில எது பிரதானம்னா பெருமாள் தான் பிரதானம், நாம செய்யற சரணாகதிங்கிறது அப்பிரதானம். அந்த மாதிரி ரீதியில சித்தோபாயம் தான் பிரதானம், சித்தோபான்ய பிராதானிய தோதகம் அப்படிலாம் அருளி செய்கிறார். அந்த மாதிரி ரீதியில நித்திய நிச்சீம வைபவா அப்படின்னு அளவில்லாத ஒரு வைபவம் இருக்கேன், அதை இந்த அவதாரத்துல அழகா காமிச்சு கொடுக்கிறார். அப்போ என்ன இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த ஜென்மமா இருந்தாலும், மறுபடியும் போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு, மறுபடியும் போர்த்த பிறப்போடு தானே வரணும். ஆனால் அது அப்படியே அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்க எங்கூட வாங்கும் அப்படின்னு கூட்டு போறான். போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு இவை பெயர்த்து அப்படின்னு பெருமாள் கடைசியில தன்னடி சோதிக்கு போகும்போது சீவைகுண்ட லோகத்துக்கு எழுந்தருளும் போது அப்போ இவர்களை எல்லாம் கூட்டுக்கொண்டு சீவைகுண்ட லோகத்துக்கு எழுந்தருளினான் அப்படின்னு ஒரு வச்சனம் ஒன்று எடுத்திருக்கார் ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்தே.
விவேச வைஷ்ணவம் தேஜா ச சரீரா சகானுகா அப்படின்னு எம்பெருமான் வைஷ்ணவம் தேஜா அப்படின்னு சொல்லப்பட்ட தன்னுடைய வைஷ்ணவ தேஜஸுக்கு அதைத்தான் தன்னுடைய சோதி என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு அங்கே போயிடுறான், திவ்யகுண்ட லோகத்துக்கு போகிறான். போகும்போது ச சரீரகா தன்னுடைய இதய திருமேனியோட போகிறான், சக அணுகா தன்னை சேர்ந்தவர்கள் மொத்த பேரையும் கூட்டு கொண்டு போகிறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆசிரியரை ஆத்மஸ்வரூபத்திரோதானகர ஜென்மவியாதி ஜராமரணாதி நிரவதிக துக்காகர சம்சாரத்தை போக்கி அது மொத்தத்தையும் போக்கடித்தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த விஷயம் பெருந்துன்பம் வேற ரணி இக்கி. அது மட்டுமல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, பெருந்துன்பம்னு ஒண்ணு இருக்கு, அதை அடியோட நீக்கி வேரோட நீக்கி அப்படிங்கிற தன் தாளின் கீழ் சேர்த்து தன்னுடைய திருவடி கீழே அவர்களை சேர்த்து சீவைகின்ற லோகத்தை கொடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப சம்சாரத்தை போக்கி அப்படின்னு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பெருந்துன்பம் வேற நீக்கி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நடுவுல. அது என்னது அப்படின்னா, நான் இத்தனை நாள என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, பெருந்துன்பம்னு நரகத்தை சொல்றார் போல இருக்கு. ஏன்னா பொறுத்த பிறப்படு நோயோடு மூப்போடு இறப்பு எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் நரகம் தானே போறோம். அந்த நரகம் தான் பெருந்துன்பம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ, அதனால நரகத்தை சொல்றதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிள்ளான் வியாக்கியானத்தை பார்த்தா கைவல்யம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். கைவல்யமாகிற கைவல்ய ரூப மகா அனர்த்தத்திலும் புகாமே அப்படின்னு. பெருந்துன்பம் அப்படின்னா இங்க துன்பம்ங்கிறதுக்கு அனர்த்தம்னு அர்த்தம் வச்சுக்கணும். ரொம்ப அனர்த்தமா இருக்கக்கூடிய ஆபத்துங்கிற மாதிரி அர்த்தம் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைவல்யத்துல கூட நம்மளை சேர்த்து வைக்காமல் இங்கிருந்தீங்களா கைவல்யம் போங்கோ அப்படின்னு காமிக்கலாமோ இல்லையோ. பெருமாள் தன்னுடைய லோகத்துக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இருந்தா கூட சம்சாரத்துல மறுபடியும் பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு அல்லா அல்லா அப்படின்னு இருக்கிறத காட்டலாம். கொஞ்சம் நாளை கைவல்யத்துல போய் இன்னைக்கு இருந்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கைவல்யத்தை காட்டி விடலாமோ இல்லையோ. இவாளுக்கு பூர்த்தியாக யாருக்குமே தன்னுக்கு சமமாக இன்னொருத்தரை ஆக்குவதற்கு மனசு வராது. அப்ப என்ன பண்ணுவான் கேட்டாங்க, கூட வேணா எனக்கு அசிஸ்டண்டா இருக்கட்டும், அந்த மாதிரியே ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இல்லாமல் தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய பெருமான் நடுவுல கைவல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதை இவா கண்ணுல காட்டவே இல்லை. நீங்கெல்லாம் கைவல்யம் போய் இருங்கோ, உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஆனந்தமா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலை. சம்சாரத்துல இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்க வந்து கைவல்யத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ. ஆனா அதையும் சொல்லல. அந்த கைவல்யத்தை பற்றி இங்க ஆழ்வார் சொல்லும் போது பெரும் துன்பம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா பெரிய அனர்த்தம் அது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சீவைகுண்ட லோகத்தை பார்க்கும்போது இந்த கைவல்யங்கிறது ரொம்ப பெரிய அனர்த்தமாக இருக்கு. கைவல்யம் அப்படிங்கிறது ஆத்மானுபவம், ஜீவாத்மா அனுபவம். ஜீவாத்மா தன்னை அனுபவித்தல், இந்த சம்சாரத்துல ஜீவாத்மா சரீரத்தை அனுபவித்தல், சரீரத்தினாலையும் சரீரத்தினாலே வரக்கூடிய போகங்களையும் அனுபவித்தல்ங்கிறது சம்சாரம். கைவல்யத்துல சரீரம் கிடையாது, ஜீவாத்மா தன்னை அனுபவித்தல்ங்கிறது கைவல்யம். அப்புறம் சீவைகுண்டம் அப்படிங்கிறது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அனுபவித்தல் அப்படிங்கிறது சீவைகுண்ட லோகத்தம். இதான் இந்த மூணுக்கும் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது தன்னை அனுபவிக்கிறான்னு வரும்போது இந்த சரீரங்கிறது கிடையாது. அப்ப என்ன அது கேட்டானா, பிறப்பு நோப்பு இறப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா சரீரம் இருந்தா தானே பிறப்பு இறப்புல, பிறப்புனாலே சரீரத்தை எடுக்கிறது தான், இறப்பு அப்படின்னாலும் இந்த சரீரத்தை விடுறது தான். அப்போ இந்த சரீரங்கிறதே கிடையாதுங்கிற அப்படின்னால இந்த மாதிரியான சம்சாரத்துல இப்போ இருக்கிற மாதிரியான பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது தான் கைவல்யத்துல இருக்காது ஜீவாத்மா. அதனாலதான் அதுக்கு கைவல்யம்னே பெயர். கைவல்யம்னா கேவலம் அப்படின்னா அது மட்டும்னு அர்த்தம். அதாவது ஜீவாத்மா மட்டும் இருக்கும், வேற எதுவும் கூட சரீரம் இறையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. இந்த கைவல்யம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இது இருக்குங்கிறதே நமக்கெல்லாம் தெரியாது. பெருமாள் என்ன பண்ணார் பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னா, இது இருக்குங்கிறதே அவாகிட்டையும் காமிக்கல, அதான் பெருந்துன்பம் வேற நீக்கி அப்படின்னார். அவாகிட்ட அயோத்தி நகரத்து ஜனங்களுக்கு அவெல்லாம் பெருமாள் கிட்ட அத்தனை ஆசை வச்சுருந்தா, புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்பே நற்பால் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவர்களாம் எம்பெருமாள் கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சுருந்தா, அத்தனை பிரீத்தி வச்சுருந்ததாலுக்கு கைவல்யம் ஒண்ணு இருக்குங்கிறத அவ கண்ணிலேயே காட்டாமல் நீங்க எங்கூடியே வந்துருங்கோ, என் பிரீத்தியை நீங்க விட வேண்டாம்னு சொல்றாரு இல்லையோ. அதுதான் பெருமாள் ஸ்ரீராமன் பண்ண உபகாரம் தான் ஆச்சாரியாலும் நமக்கு பண்றா. இந்த கைவல்யம் ஒண்ணு இருக்குங்கிறதே கண்ணில் காமிக்கல. ஆனா சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தோங்க வச்சுக்கோங்க, இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கா நியாய சாஸ்திரத்துல சாங்கிய சாஸ்திரத்துல. அவளுக்கெல்லாம் இந்த மோட்சங்கிறதே கைவல்யம் தான் மோட்சம் அப்படிங்கிறதான் சாங்கிய சாஸ்திரம். கைவல்யத்துக்கு மேற்பட்ட மோட்சம்னு ஒண்ணு கிடையாது, கைவல்யம் தான் மோட்சம். அதுக்கு மேற்பட்ட சீவைகுண்ட லோகம் அப்படின்னு ஒன்னு கிடையாதுங்கிறது சாங்கிய சாஸ்திரம். நியாயசாஸ்திரமும் அதுதான், கைவல்யம் தான் மோட்சம் அப்படிங்கறதுதான் நியாயசாஸ்திரம்.
வேலை என்ன சொல்றாங்க கேட்டா, சம்சாரம் அப்படின்னா சரீரத்தோடு இருக்கும், சரீரத்தை விட்டாச்சுன்னா மோட்சம், அவ்வளவுதான். அப்போ வெறும் ஆத்மா தன்னை தானே அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகும் கேட்டானா, பெருமாள் ஸ்ரீராமன் வந்து ஒரு அவதாரம் பண்ணி நமக்கு ஸ்ரீராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரம்லாம் காம்பிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த கைவல்யம் தான் பெரிய விஷயம் நம்மளும் நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா சாஸ்திரங்கள்ல, பல சாஸ்திரங்கள்ல அதுதான் இருக்கு, நியாயமதம் வைசேஷி மதம் சாங்கிய மதம் பல சாஸ்திரங்கள்ல இந்த விஷயம்தான் இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகம் போய் எம்பெருமானை அனுபவித்தால் அப்படின்னு சொல்றவர் நம்ம சம்பிரதாயம் மட்டும்தான், வேற எந்த சம்பிரதாயத்தையும் சொல்லல, அத்வைதத்திலையும் கிடையாது. வேற எந்த அவெல்லாம் கைவல்யம் தான் மோட்சம் தான் சொல்லிட்டு இருக்கா, எல்லாருக்கும் கைவல்யம் வேற மோட்சம் வேறங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல, நம்ம பாஷ்யகார சம்பிரதாயத்துல மட்டும்தான் கைவல்யங்கிறது அனர்த்தம், அதுக்கு மேல ஸ்ரீவைகுண்ட லோகங்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான். நாம இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணி நமக்கு இதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனந்தம்ங்கிறது எங்களுடைய அனுபவத்துல இருக்கு, பகவான் சொல்ற ஆனந்தங்கிறது பகவத் அனுபவத்துல உங்களுக்கு இருக்கே தவிர மற்றதெல்லாம் ஆனந்தமே சேர்த்தியே கிடையாதுங்கிறார். கைவல்யத்துல இருக்கிற ஆனந்தங்கிறது அனர்த்தம் சொல்லிட்டாரு, பெருந்துன்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நரகத்தை காட்டிலும் துன்பங்கிற மாதிரி அர்த்தம் தெரியுது. நரகத்தை இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு சாக்ஷாத் சுவாமி. ஏன்னு கேட்டானா, போர்த்த பிறப்போடு அப்படின்னு சொல்றது இல்லையோ, பிறப்புன்னு சொன்னா நரகத்துல இருக்க பிறப்பும் ஒரு பிறப்பு தானே, அப்ப நரகத்திலே வந்து அதுவும் ஒரு இறப்பு தானே. எப்படியானா பூலோகத்துல பிறப்பு இறப்பு இருக்கும், இது மாதிரி நரகத்திலே ஒரு பிறப்பு இறப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அதனால அதுலயே சொல்லியாச்சு, அப்புறம் தனியா நரகம் சொல்ல வேண்டாம். அதனால்தான் நரகத்தையும் சொல்லியாச்சே, இங்க என்ன சொல்றன்னு பார்த்தா கைவல்யத்தை சொல்ற அப்படின்னு. ஸ்ரீ ராமாவதாரம் இல்லைன்னா, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் இல்லைன்னா, பகவத் அனுபவம்னா என்னன்னே நமக்கு புரிஞ்சிருக்காது, பகவத் லீலா அனுபவம்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்காது, பகவத் குணானுபவம்னா என்னன்னு புரிஞ்சிருக்காது, பகவத் திருமேனியோட சௌந்தர்யம்னா என்னன்னு புரிஞ்சிருக்காது. அப்ப நம்ம வேற வழி இல்லாமல் சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தா, ஓ கைவல்யம்தான் பெரிய விஷயம், கைவல்யம்தான் மோட்சம் போட இருக்கு அப்படின்னு நம்ம அதுல போய் மாட்டின் இருக்கோம். கடைசியில பகவத் அனுபவமே இல்லாத, அதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிருக்கும். ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டாங்கன்னா, இந்த பகவத் அனுபவத்தை நமக்கு காட்டி கொடுத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த கைவல்யத்தை நமக்கு காட்டி கொடுக்கவே இல்லை, அப்படி ஒண்ணு இருக்குன்னே சொல்லல. பல இடங்கள் இருக்குன்னு சொல்லல, என்ன சொல்ல வேண்டாம் தான் சொல்லல, இல்லைங்கிறபடினால இல்லை. அதை பத்தி சர்ச்சைகள்லாம் பல இடத்துல இருக்கு. ஆனால் நமக்கு உபதேசம் அப்படின்னு வரைச்ச இந்த சம்சாரம் இதை விட்டு எம்பெருமான் கிட்ட போய் சேருங்கோ. எம்பெருமான யார் அப்படின்னா, அதான் ஸ்ரீராம அவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துல பெருமாள் நமக்கு அவதாரம் பண்ணிருக்காருன்னு இந்த பெருமாளை காமிச்சு இவர் போய் அடைவேடை வரதான் பிராபியமானவர், அதான் நேரம் அங்கதான் போகணும் அப்படிதானே எல்லாருக்கும் தெரியும். காலக்ஷேப கோஷ்டியில கைவல்யத்தை பத்தி யாருக்கு தெரியும்? அதனால பெருந்துன்பம் வேறற நீக்குங்கிறதான் வேறோட அதை எடுத்துட்டான் பெருந்துன்பத்தை. பெருமாள் ஸ்ரீராமன் அவர்களுக்கு கைவல்யத்தை பத்தியான வேறு கூட காமிக்கல அப்படின்னு, சம்சாரமாவது வேர் பிடிச்சு முளைச்சிருக்கு, இது அப்படியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்லாத அவ கண்ணிலேயே காமிக்காமல் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேற ரணிக்கு, அதான் இறப்பிவை பேர்த்துங்கிறார். இந்த சாம்சாரிகத்தை பேர்த்து எடுத்தார், பெரும் துன்பத்தை வேறே வராதபடி வேறு விடாதபடி அதை முதல்லேருந்தே நமக்கு கைவல்யத்தை புரியாதபடி பண்ணிட்டான் பெருமான் ஸ்ரீராமன் அப்படின்னு. பெருந்துன்பம் வேற நீக்கி பின்ன அப்புறம் என்ன கேட்டா, தன் தாளின் கீழ் சேர்த்து, மூணாவதா தன் திருவடி கீழே சீவையுடைய லோகத்துக்கு கூட்டினு போய் தன் திருவடி கீழே சேர்த்து வைத்தான். அவன் செய்யும் சேமத்தை எண்ணி, அவன் நமக்கு செய்யக்கூடிய இந்த மகாக்ஷேமம் அப்படிலாம் சொல்ற கைவல்ய ரூபம் மகா அனர்த்தத்திலும் புகாமே தன் தாளினை கீழ் சேர்த்து ஆத்மாந்த சம்சேஷத்தை பண்ணி அருளும் மகாகுணம், ஆத்மா தன்னையே அவளுக்கு கொடுக்கிறார். அந்த அளவு எம்பெருமான் பண்ணக்கூடிய ஒரு மகா உபகாரம். அவன் செய்யும் சேமத்தை எண்ணி, அவன் செய்த இந்த மகா உபகாரத்தை எண்ணி தெளிவுற்றே, இதனாலே ஒரு தெளிவு அப்படின்னு மகாகுணத்தை உள்ளபடியே அறிந்து வைத்தும் அப்படின்னு சொல்ற தெளிவுற்றே அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சரியாக ஆச்சாரிய முகமாக கேட்டு இந்த விஷயத்தை உள்ளபடி அறிந்து வைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க பெருந்துன்பம் வேறற நீக்கிங்கிறதுக்கு கைவல்யத்தில் ஆசா லேசமும் கிட்டாது அப்படின்னு சொல்றார். யாருக்கும் ஆசை கிடையாது கைவல்யம் அப்படி பண்ணி வச்சுட்ட. தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி அப்படின்னு
க்ஷேமம் அப்படின்னு மோட்சத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், க்ஷேமம் அப்படின்னா கிடைச்சது சௌக்கியமாக இருந்தால் அதுக்கு க்ஷேமம்னு பேர். லாபம்னு ஒன்று, யோகம்னு ஒன்று, க்ஷேமம்னு ஒன்று, ரெண்டு இருக்கும். யோகம்னா புதுசாக ஏதாவது கிடைச்சி வச்சுக்கோங்க, அப்போ யோகம் அடிச்சதுங்களா, கிடைச்சது நல்லா சௌக்கியமாக இருந்தால் அதுக்கு க்ஷேமம்னு பேர். இப்போ வந்து இந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் போனால் ரொம்ப க்ஷேமமாக இருக்கலாம். என்ன கேட்டால், கிடைச்சா மறுபடியும் திருப்பி விடவே விடாது. ஸ்ரீவைகுண்ட லோகம் போயாச்சுன்னா நம்ம திரும்பி புனராவர்த்தி அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரியாக புனராவர்த்தி வாராதபடி யாவதாத்மபாவி பரிபூர்ண அனுபவத்தை அவர்களுக்கு நடத்தும்படி, யாவதாத்மபாவினா இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஸ்ரீவைகுண்ட லோகம் போயாச்சுன்னா அங்கே தான் இருக்கும், மறுபடியும் சம்சாரமோ கைவல்யமோ எதுவுமே கிடையாது. அதனால்தான் அதுக்கு க்ஷேமம் அப்படின்றே. அப்போ அவன் செய்யும் க்ஷேமத்தை எண்ணி தெளிவுற்றே அப்படின்னு இந்த நிச்சயத்தை அடைந்தவர்கள் எம்பெருமானுடைய ஸ்ரீராம அவதார வைபவத்தை பார்த்து, ஓஹோ மோட்சம் என்பது இவன் கொடுப்பது தான், அதனாலே இவன் மூலமாக நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு இந்த தெளிவை அடைந்தவர்கள், சகதேவ பிரபன்னாய சவாஸ்மிதி ஆச்சிதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி அதை நடைமுறையிலும் கொண்டு வரும்படியாக எம்பெருமான் வந்து தானே அவர்களுக்கு அவர்களை தன் திருவடி கீழே கூட்டிக் கொண்டு போனான்ங்கிறத பார்த்து இந்த நிச்சயத்தை பெற்றவர்கள் கட்டாயம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்ரீராம அவதாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நித்திய நிச்சயம் வைபவன் அப்படிங்கப்பட்ட வைபவம் இது, எம்பெருமானுடைய பெரிய ஆச்சரியம். அதுதான் எம்பெருமானை மாயவன், வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ, இந்த மாயவன்கிறதான் ராமன். போன பாசுரத்திலே மாயன் அப்படின்னு கண்ணனுடைய திருநாமம் பார்த்தோம், கண்ணன்னாலே மாயன், மாயனை மண்ணு வடமந்திரே மைந்தனே என்று, மாயம் அறிபவர் மாயவர்க்கால் அன்றி ஆவரோ அப்படின்னு போட்டார். இங்க ராம அவதாரத்துல மறுபடியும் வார்த்தை அறிபவர் மாயவர்க்கால் அன்றி ஆவரோ அப்படின்னு போட்டார். ஏன்னா இது ஒரு மாயம் இல்லையோ, எத்தனையோ மாயம் இருக்குச்ச, இந்த மாயத்தை மாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மொத்த பேருக்கும் கைவல்யத்திலே இல்லாதபடி மோட்சத்தை கொடுத்துட்டாரு. இது ஒரு பெரிய மாமம், ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். அதனால சேத்தனராக இருப்பார் ஆச்சரிய பூதனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு அல்லது ஆளாவரோ என்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் வைபவமான அப்படின்னாலே ஆரம்பத்திலையும் முடிவுலையும் சக்கரவர்த்தி திருமகன் இருக்க இந்த திருவாய்மையில், அதனாலதான் முதல்லயே சொன்னேன் மதுராந்தகத்துல ஸ்ரீராமர் சன்னதியில நித்தியான சந்தானத்துல இது சொல்வார்கள். வார்த்தை அறிபவர் தான் சாத்தம்புரை. அங்க வார்த்தை அறிபவர் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்ரீராமனுடைய வைபவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சேத்தனராக இருப்பவர்கள் என்பதாக அர்த்தம் சாதிச்சிருக்கார். இங்க வார்த்தை அறிபவர் பேச தெரிந்தவர்கள் அர்த்தம், விவகாரம் அறிந்தவர்கள் சேத்தனராக இருப்பவர்கள் அப்படின்னு, விசேஷஜராய் இருப்பார் என்று தாற்பரியம் வார்த்தை அறிபவர். இதெல்லாம் கொஞ்சம் இந்த ராமாயண கதையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒன்றும் தெரியாட்டா பரவாயில்ல, இதெல்லாம் அங்கங்கே கதையெல்லாம் கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துக்க கூடியவர்கள் அந்த மாயவனான ஆச்சரிய பூதனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு அல்லது மற்றொருவருக்கு ஆளாவரோ, மற்றொருவருக்கு தாசராக தங்களை சொல்லிக் கொள்வார்களோ என்பதாக அர்த்தம் இங்கே. அதனால வார்த்தை அறிபவருங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது சேத்தனராய் இருப்பார் அப்படின்னு, ஆத்மாந்த சம்சேஷத்தை பண்ணியருளும் மகாகுணத்தை உள்ளபடியே அறிந்து வைத்தும் சேத்தனராய் இருப்பார் ஆச்சரிய பூதனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு அல்லது ஆளாவரோ என்கிறார் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அதனால வார்த்தை அறிபவருங்கிறத காட்டிலும் இங்க அறிபவருங்கிறத முக்கியமா எடுத்திருக்கார், தெரிந்து கொள்பவர்கள் அர்த்தம். வார்த்தைனா இந்த விஷயம்னு அர்த்தம், வார்த்தை கேட்டையா அப்படின்னா சொல்ற முடியும். அந்த மாதிரியாக இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டவர்கள் எம்பெருமானுக்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை அறிபவருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. வார்த்தை அப்படின்னா எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அது ஸ்ரீ ராமாவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலாம் எம்பெருமான் வந்து தானே மோட்சம் கொடுக்கறதை அருளி செய்கிறான். அதாவது சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் விரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு கண்ணன் அருளி செய்கிறான். ஸ்ரீ ராமாவதாரத்துல சகரதேவ பிரபன்னாய அப்படின்னு ஆரம்பிச்சு அபயம் ததாமி அப்படின்னு ஏதத் விரதம்னு வேற அருளி செய்கிறான். அவரே வராக பெருமாள் வந்து நான் வந்து ததாமி புத்தியோகந்தம் ஏன மாமுபயாந்திதே, என்னை வந்து சேரலாம் உங்களுக்கு புத்தியோகத்தை கொடுக்குறேன், ததா புத்தியோகம் இல்லை, அகம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமிச்ச பராங்கதிம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி இவர்கள்லாம் எம்பெருமான் வந்து மோட்சம் கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை அருளி செய்துட்டு போயிருக்கான். இந்த வார்த்தையை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரும்.
இந்த போர்த்த பிறப்படு நோயோடு மூப்படு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேறரை நீக்கி தன் தாளின்கு சேர்த்து அவன் செய்யும் க்ஷேமம். இதை பத்தி எல்லாம் வார்த்தை இருக்குது, இதை பத்தியான வார்த்தை தானே அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், எம்பெருமான் சொல்லியிருக்கான். இங்க குறிப்பா இங்க வந்து ஸ்ரீராம அவதாரம் தான் முக்கியமா விசேஷம். ஏன்னா அதை நடைமுறையிலையும் காட்டி அதை வார்த்தையும் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால வார்த்தை அறிபவர்னா விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு பொதுவான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, எம்பெருமான் அருளை செய்த சர்மஸ்லோகம் என்கிற வார்த்தையை அறிந்தவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் வந்து பிரதான சதகத்துல ஆரம்பத்தில் அருளி செய்யற. வார்த்தை அறிபவர் மாயவர்க்க ஆளன்றி ஆவரோ என்று ஆழ்வார், ஓர் அவதாரத்தில் வார்த்தையை உதாகரித்த இது மற்றும் ஆச்சாரியர்கள் முமுக்ஷுக்கு அருளி செய்யும் பிரதான நிஷ்கர்ஷக வாக்கியங்களுக்கும் உபலக்ஷணம், அவையெல்லாம் கூட இங்கே விவக்ஷிதங்கள் ஆகுமாம் ரெண்டு அர்த்தம் சொல்றார். அதுக்கு வார்த்தை அறிபவர்னா இங்க ஆழ்வார் குறிப்பாக சொன்னது ஒரு அவதாரத்திலே ஸ்ரீராம அவதாரத்திலே பெருமாள் அருளி செய்த வார்த்தையாச்சே மித்திரம், அதாவது மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனன்னு சொல்லிருக்காரு. மித்திரன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவனை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் அப்படின்னா வேற சொல்லியிருக்கார். அபயம் ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். இன்னும் விபீஷணனுக்கு அபயப்பிரதான் பண்ணும்போது என்னென்ன வார்த்தை எல்லாம் சொன்னாருங்கிறதெல்லாம் அபயப்பிரதான் சாரத்தை நம்ம சேர்க்கணும். நிறைய வார்த்தை சொல்லிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு ஸ்லோகம் கிட்டத்தட்ட இருக்கு. அதுல ஆச்சரியமான வார்த்தையெல்லாம் எம்பெருமான் அருளி செய்திருக்கார். அந்த வார்த்தையை அறிபவர்கள் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ, தான் வேலையும் நடத்தி அதை வார்த்தையிலும் சொல்லிட்டு போன எம்பெருமான் அதை கேள்விப்பட்டவர்கள் அந்த மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு ஒரு அவதாரத்தை சொல்லியிருக்கார். இந்த ஒரு அவதாரத்துல சொன்ன இந்த வார்த்தைங்கிறது இந்த வார்த்தை மட்டுமல்ல, மற்றும் பல அவதாரங்கள்ல பல வார்த்தை சொன்னார் இல்லையோ, அதெல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் உபலட்சணம், இது ஒண்ணு உதாரணத்துக்கு சொன்னார், அதையும் நாம எடுத்துக்கணும். அது மட்டுமல்லாமல் ஆச்சாரியர்கள் சொல்ற வார்த்தையும் எடுத்துக்கணும். வார்த்தை அறிபவர் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு இருக்கோயோ, சுவாமி பகவத் ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு இருக்கோயோ. என்ன கேட்டானா பகவத் ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டானா, சரணாரவிந்த சரணாகதேக அந்நது நமே கல்பகோடி சகசிரேனாவி உபாயமஸ்தி இது மண்வானா அப்படியே. எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதியை தவிர வேற கல்பகோடி ஆனாலும் எனக்கு வேற உபாயம் கிடையவே கிடையாது, இந்த ஜென்மம் போனா போயிட்டு போறது, அடுத்த ஜென்மத்துல நல்ல ரிஷியா பிறந்து நல்ல தபஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கனவே காணாதவங்க, கல்பம் 1008 ஜென்மம் எடுத்தாலும் 10,000 ஜென்மம் எடுத்தாலும் சரணாகதியை தவிர கிடையாது உங்களுக்கு அப்படின்னு அறுதிட்டு காமிக்கிறேன். அப்படி சரண தச்சேஜ வசீகரணம் தச்சரணாகதி ரேவ அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் அருளி செய்யலையா, சுவாமி தேசிகன் எத்தனையோ பாசுரங்கள்லையும் ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்யலையா. இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்த வார்த்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கிறோம். அதுல ரெண்டு தாற்பயம் சொல்றார், இங்க வார்த்தைன்னு சொல்லுது ஸ்ரீ ராமபிரான் அருளி செய்த வார்த்தை, இது எடுத்துக்காட்டாக சொன்னது மற்ற எல்லா வார்த்தையும் வச்சுக்கலாம்னு ஒரு அர்த்தம் சொல்றார். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த வார்த்தைன்னு பொதுவாக தானே சொல்றாரு, ராமன் சொன்ன வார்த்தைன்னு சொல்லலையோ, அதனால எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான் சக்கரவர்த்தி திருமகன், அதை பற்றியதான வார்த்தை இன்னும் என்னென்ன இருக்கோ ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல ஆச்சாரியர்கள் வார்த்தை எல்லாமே வார்த்தை அறிபவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், மொத்த வார்த்தையும் அர்த்தம், அவை எல்லாமும் இங்கே விவக்ஷிதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவர் சொல்றார். அதனால வார்த்தைன பொதுவான வார்த்தை, அதாவது எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை, ஆழ்வார் ஆச்சாரியர் அருளி செய்த வார்த்தை, இதெல்லாம் அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு ஒரு அர்த்த விசேஷமும் கூட இங்கே சாதிக்கிற. அதை அடிப்படையாக வச்சிருந்தா சுவாமி தேசிகன் பிரதான சதகம் சொல்றாரு. ஏன்னா ஆழ்வாராச்சாரியர் அருளி செய்த வார்த்தைங்கிறதுல அந்த பிரதானமான வார்த்தையை தான் நம்ம எடுக்கிறோம் வார்த்தைங்கிறபடினாலே. பெருமாள் ராமன் 1008 சொல்றாரு, நம்ம பிரதானமா எடுக்கிறது ஒண்ணு, பகவத்கீதையில 750 ஸ்லோகம் கிட்டத்தட்ட இருக்கு, 700 மேல ஸ்லோகம் இருக்கு, நம்ம எடுக்கிறது அந்த ஒன்று ஸ்லோகம். அந்த மாதிரி ஆழ்வாராச்சாரியர் எத்தனையோ சொன்னா கூட அதுல பிரதானமான சில வார்த்தைகள் நாம எடுக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பிரதான சதகத்துல பிரதானமான வார்த்தையை சுவாமி தேசிகன் சொல்லும் போது ஆரம்பத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்க, வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ அப்படின்னு சொல்லி, இது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகள் எல்லாத்தையும் வச்சுண்டு தான் இந்த பாசுரம் வந்திருக்கு என்பதாக நம்ம வச்சுக்கலாம். அவை எவை எண்ணில், அந்த வார்த்தை அறிபவன் கொள்ளியோ, அந்த வார்த்தை எவை எண்ணில் அப்படின்னு ஆரம்பிச்சு 101 வார்த்தை சொல்ற, அதான் பிரதான சதகம் அப்படிங்கிற கிரந்தமாக நமக்கு வந்தது இப்போ. அப்போ அந்த மாதிரி ரீதியில ரெண்டு அர்த்தமும் வருது இங்க, மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படிங்கிறது அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணுக்கு ஆளாகாமல் இருப்பரோ என்பதாக அர்த்தம். அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே, அடுத்தது பலஸ்ருதி, தெளிவுற்றுதி வின்றி நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல் தெளிவுற்ற வாயுரத்துள்
இவை பத்தும் வல்லார் அவர் தெளிவுற்ற சிந்தையர் பாமருமூ உலகுத்துள்ளே. தெளிவுற்று வீவின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணனை அப்படின்னு. நல்ல ஞானத்தை எல்லாம் பெற்று வீவின்றி அப்படின்னா ஒரு துக்கம் இல்லாமல், எம்பெருமானை பிரிந்த பிரிவு நாசம் அப்படின்னு இல்லாமல் யார் இருக்கார்களோ அவர்களுக்கு இன்பத்தை அத்தியந்த பரமபுருஷ போக்கியத்தை அருளி செய்வான் கண்ணன். அவன் தெளிவுற்ற கண்ணன், சர்வஜ்ஞான கண்ணன். அந்த கண்ணனை குறித்து தென்குரு ஊர் சடகோபன் சொன்ன திருவாய்மொழி ஆயிரமும் தெளிவுற்ற ஆயிரம். அந்த தெளிவுற்ற ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார்கள் யாவரோ அவர்கள் தெளிவுற்ற சிந்தையராக இருப்பார்கள். பாமரமும் உலகத்துள்ளே இந்த சம்சார லோகத்தில் இருந்தா கூட நித்த சூரியனை போலே பகவத் அனுபவத்தை பெற்று இருப்பார்கள் என்பது இதுக்கு பலஸ்ருதி. தெளிவுற்று நாலு தடவை வந்திருக்கு ஆச்சரியமாக, கிட்டத்தட்ட வேற ஒரு அர்த்தத்தில் வந்திருக்கு, அதையும் பார்க்க போறோம். தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக் கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணன் அப்படின்னு. தெளிவுற்றுனா நல்ல ஞானத்தை பெற்று, அதாவது எம்பெருமானே பரமபோக்யம் என்கிற ஞானத்தை பெற்று வீவின்றி, வீவு அப்படின்னா அதுல ஒரு குறைவு, அதாவது பகவத் அனுபவமே போக்கியம்னு இருக்கும்போது அதுல வேற ஏதாவது பிரயோஜனத்தை நாம கலந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுனா பகவத் அனுபவம் விட்டு போயிடும். அப்படி இல்லாமல் பகவத் அனுபவ விச்சேதம் இல்லாமல், பகவத் அனுபவத்தை விட்டு போகாமல், பகவத் அனுபவம் பண்ணும்போதே சில சமயம் எத்தனையோ சண்டை சச்சரவு இது அது மரியாதை பிரச்சனை எல்லாம் வருது இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பகவத் கைங்கரியம் மாத்திரம், பகவத் அனுபவம் மாத்திரம் பிரயோஜனமாக இருப்பவர்கள் தான் தெளிவுற்று வீவின்றி நின்றவர். இவர்களை பிள்ளான் சொல்லும் போது அனன்ய பிரயோஜனமாக வேற பலன் எதிர்பார்க்காமல், ஒரு கால் தன்னை நினைத்தவர்களுக்கு தன் திருவடிகளை ஆத்மாந்த போக்கியமாக கொடுத்து வைத்து அப்படின்னு பெருமானை சொல்ற. தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக் கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணன் அப்படின்னு. இப்போ தெளிவுற்று அப்படின்னா ஒரு கால் தன்னை நினைத்தவர்களுக்கு ரொம்ப நிச்சயத்தோட அவர் ஒரு தடவை சரணாகதி பண்ணா கூட அவர்களுக்கு இன்பக் கதி செய்யும் அப்படின்னு தன் திருவடியே கொடுக்கக்கூடியவன் கண்ணன் அப்படின்னு. பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்காமல் தெளிவுற்று வீவின்றி நின்றவர் அனன்ய பிரயோஜனாக எம்பெருமானையே பற்றி நிற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பவன் கண்ணன். அந்த கண்ணனை பற்றி தென்கூர் சடகோபன் அருளை செய்தார். அந்த கண்ணனை சொல்லச்ச தெளிவுற்ற கண்ணனை அப்படின்னு சொல்றார். அதான் இன்பக் கதி செய்யும் அப்படின்னா மோட்சத்துல ஆத்மா அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன், ஆத்மாந்த போகம் அப்படின்னா தனக்கு இருக்கிற போகமோ அந்த போகத்தை அப்படியே கொடுக்கறவன் அர்த்தம். அந்த போகத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த கண்ணன், தெளிவுற்ற கண்ணன் அப்படிங்கிறார். தெளிவுற்றவன்னா சர்வஜ்ஞன் அர்த்தம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே தான் சர்வஜ்ஞன், ஆனா இப்போ மோட்சத்தை கொடுத்து தெளிவுற்ற கண்ணன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இங்க பாசுரத்தால் தானே இருக்கு இன்பக் கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணன் அப்படின்னா. கண்ணனுக்கும் ஒரு தெளிவு ஒன்று இருக்கான். என்ன தெளிவு இருக்குடா, மோட்சம் வரைக்கும் இவர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவனா கண்ணன். சில பேர் கொடுத்துட்டு மறந்துடுவா, கொடுத்தாச்சு அவ்வளவுதான், உனக்கு கொடுத்தாச்சு இல்லை அதோட விட்டுடு அப்படின்வா. ஆனால் கொடுத்து வைத்து பின்னையும் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய பெற்றிலோம் என்று அவர்கள் சிகளை நினைத்து கொண்டிருக்கும் இந்த மகாகுண விசிஷ்டனான எம்பெருமான் அப்படின்னு சொல்ற. கொடுத்துட்டு அப்புறம் அஸ்மை நக்கிஞ்சி துச்சிதம் கிருத்தமித் யதாம்பத் தொம் லஜ்ஜதே கதைய கோயம் உதார பாவகான் பட்ட சாதிக்கிற மாதிரி, இவனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம், இவனுக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே நம்ம கையில, என்ன ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நல்ல போகத்தை கொடுக்குறோம், இன்னும் மேலேயும் ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையேன்னு நினைக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தெளிவு. எப்படியானால் திரௌபதிக்கு எம்பெருமான் வஸ்திரத்தை கொடுத்தாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அன்னைக்கு கௌரவ சபையில திரௌபதியுடைய மானத்தை கொடுப்பதற்கு வஸ்திரத்தை கொடுத்தாங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் கண்ணன் நினைக்கிறான்னா என்ன, வஸ்திரத்தை கொடுத்தா ஆயிடுதா, இது போய் என்ன பெரிய விஷயமா, இதை கொடுத்துட்டு இதை போய் பெருமை சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு இப்படியே நினைச்சிட்டு இருக்கான். ரணம் பிரவருத்தம் இவமே, திரௌபதிக்கு நான் ஒன்றும் கொடுக்கலையேங்கிறான் அப்படின்னா. ஏன்னா வஸ்திரத்தை கொடுக்குறா, ஒரு பெண்ணை பார்க்க போனா வஸ்திரத்தை வாங்கிட்டு போறது இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஏன் கேட்டான்னா, திரௌபதி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா, அங்கே ஹஸ்தினாபுரத்தில் இருந்துன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணா நீ ரட்சிக்கணும்னு எத்தனை மகாவிஸ்வாசத்தோட சொன்னாலும் அத்தனை மகாவிஸ்வாசத்துக்கு வஸ்திரம் தானே கொடுக்குறது. வஸ்திரத்தை கொடுத்தா போருமா, இல்லை பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா போருமா, திரௌபதியோட கூந்தலை முடிச்சா போருமா, இல்லை மோட்சத்தை தான் கொடுத்தா போருமா? மோட்சமே கொடுத்தாலும் போராது. திரௌபதிக்கு அவள் பண்ணியிருக்கிற, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த மகாவிஸ்வாசத்தை பார்த்தால் தன்னையே கொடுத்தாலுமே
சீவைகுண்ட லோகத்தையே கொடுத்தாலுமே போராது அப்படிங்கிற நிலைமையில கண்ணன்டா. அதனால ரொம்ப பெரிய விஷயமாக இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இன்னியளவும் கொண்டாடின்னு இருக்கிற கண்ணனுடைய வஸ்திர தானம் அப்படிங்கிறது கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அதான் அந்த தெளிவு அவனுக்கு இருக்கு. கொடுத்துட்டு அதுல ஒரு தெளிவோட நிற்கக்கூடியவன், நாம் ஒன்றும் செய்யப்பட்டுள்ளோமே அப்படின்னு அந்த ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடியவன், அதுதான் கண்ணனுடைய மகாகுணம். அந்த மகாகுணத்தை பற்றி தான் ஆழ்வார் பாடுறார் இந்த 10 பாசுரத்தை. தெளிவுற்று வீவின்றி நின்னவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண் அணை தென் குருகூர் சடகோபன் சொல் தெளிவுற்ற ஆயிரத்துள். அந்த சடகோபன் நம்மாழ்வார் அருளி செய்த இந்த ஆயிரமும் இது தெளிவுற்ற ஆயிரம் அப்படின்னா வேத வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஆசிரியம். இந்த திருவாய்மொழியிற்குள் இதுவும் தெளிவுற்றது. ஏன்னா நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துறது வேதம் மாதிரி கிடையாது. அதான் சுவாமி தேசிகன் இதை அடிப்படையா வச்சுட்டுதான் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சாதிக்கிற ஆழ்வாருடைய அருளி செயல்கள் எல்லாம் நாம் ஓதி நாம் என்ன பண்றோம்னா அந்த 24 நாம் ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சாதிக்கிற வேதத்துல புரியாத அர்த்தங்கள்லாம் இதுல தெளிகின்றோம்னா ஏன்னு கேட்டா இது தெளிவுற்ற ஆயிரம். இது அதனால தெளிவை தரக்கூடிய ஒரு ஆயிரமானபடினால்தான் வேதத்துல புரியாத அர்த்தங்கள்லாம் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் தெளியாத மறை நாம் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிலங்கள் விஷயங்கள் எல்லாம் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. உன பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் புறநல்வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பானநாதன் தொண்டரடிப்பொடி வைஷவந்தோதி மையமெல்லாம் மறைவிலங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. அந்த தெய்ய தமிழ் மறைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. சுவாமி தேசிகன் அப்படி சொல்றதுக்கு அடிப்படையான ஒரு வார்த்தை இங்கதான் இருக்கு. தெளிவுற்ற ஆயிரத்துள் அப்படின்னு வேதத்தை போல மறைந்தில்லாமல் தெளிவாக விஷயத்தை பிரகாசனம் பண்ணி எம்பெருமான் தான் மோட்சம் கொடுப்பான்ங்கிறத இத்தனை காட்டிலும் தெளிவாக யாரால சொல்ல முடியும். அப்படி தெளிவுற்ற ஆயிரத்துள் இவை 10 இந்த 10 அல்லாரவர் தெளிவுற்ற சிந்தையர் அவர் தெளிவுற்ற சிந்தையராக இருப்பார்கள். இந்த 10 பாட்டும் வல்லவர்கள் இருக்கோ அவளுக்கு எந்த சம்சயம் விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள்லாம் பாமரமும் உலகத்தை தெளிவுற்ற சிந்தையர்னா நித்தியசூரியல் மாதிரி இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். நித்தியசூரியலுக்கு தான் தெளிவுற்ற சிந்தை, நமக்கு தான் என்ன ஆனாலும் சந்தேகம் தான் வந்துட்டு இருக்கும் மாத்தி மாத்தி. தெளிவுற்ற சிந்தை அப்படிங்கிறது எம்பெருமானை நேர பார்க்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தான் வரும் அப்படின்னு. அந்த நித்தியசூரிகளுக்கு வரக்கூடிய அந்த அனுபவங்கிறது அவர்களுக்கு இங்கேயே வந்து விடும்னு அர்த்தம். தெளிவுற்ற சிந்தையர் பாமரமும் உலகத்துள்ளே இந்த உலகத்திலே இருக்கும் போதே பா மறு அப்படின்னா பானா பரவி இருக்கிற அப்படின்னு, மறு அப்படின்னா சேத்தனுடைய கர்மானுகுணமாக சேத்தனுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக நன்கு பரவி இருக்கக்கூடிய இந்த மூ உலகத்துள்ளே இந்த சம்சாரத்துல இருந்தாலுமே அவர்கள் தெளிவுற்ற சிந்தையர் நித்திய சூரியலுக்கு சமமாக நல்ல ஞானத்தோடு கூட பகவத் அனுபவத்தை பெற்று இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த திருவாய்மொழி மூலமாக நித்திய சூரியலுக்கு கிடைக்கக்கூடிய பகவத் அனுபவங்கிறது நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை சாட்சாத்கரித்து சொன்ன இத்திருவாய் மொழியை வல்லார் இந்த லோகத்தில் இருந்து வைத்தே அவனை அறிந்து ததேக போகராவர் என்கிறான் பிள்ளா நடக சாதிக்கிறார். இந்த லோகத்துல பாமரும் உலகத்துல சம்சாரத்துல இருக்கும் போதே நித்திய சூரியர்கள் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறார்களோ அந்த மாதிரியான அனுபவத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். அது வாஸ்தவம் தான் உண்மையிலேயே. ஏன்னா எம்பெருமானுடைய அவதார வைபவங்களையெல்லாம் மிக ஆச்சரியமாக ஆழ்வார் சாதித்ததை நாம் இப்ப பார்த்தோம். இதன் மூலமாகத்தான் நாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு தெளிவுற்று நாம் இருக்க முடியும். தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல் தெளிவுற்ற ஆயிரத்துள் இவை 10 வல்லாரவர் தெளிவுற்ற சிந்தையர் பாமருமோ உலகத்துள்ளே தென்குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லச்ச தென்னா தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குருகூர் அப்படின்னு அர்த்தம் வச்சுருந்தேன். ஆனா சாட்சாத் சுவாமி தென் சுந்தரமான குருகூர் சடகோபன் திருநகரில் இருக்கும் ஆழ்வாருடைய உக்தி அப்படின்னு சாதிக்கிற. தென் அப்படின்னா நந்து சுந்தரமான அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு என்பதாக தெரிகிறது. அதனால அப்புறம் இந்த லோகத்துல இருக்கச்சு வைத்தே அவர்கள் நித்திய சூரியலுக்கு சமமாக ஆவர்ங்கிறது ஆழ்வார் அடிக்கடி பல இடத்துல சொல்ற வழக்கம். கடைசியில திருவாரூர் கடைசியிலையும் அதுதான் விஷயம். உயர் வர உயர்ந்தே அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ இவர்.
அவாவிழந்தாதியில இவையாயிரம் முடிந்த அவாவிழந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. பிறந்து வைத்திருக்கார், ஆனா உயர்ந்திருக்கார். உயர்ந்திருக்காருன்னா நித்தியசூரியல் மாதிரி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். பிறந்து வச்சிருக்கார், ஆனா பிறக்காது உயர்ந்திருக்காள் அவர்களை மாதிரி இருக்கார் அர்த்தம். ஆனா பிள்ளான் சாதிக்கும் போது ஐயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார், நித்தியசூரியலுக்கு மேல உயர்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். பிள்ளான் மட்டும்தான் இந்த அர்த்தத்தை சொல்ற. அதனால சகல விதத்திலையும் சிரேஷ்டராக பகவத் அனுபவத்தை பெற்றிருப்பார் என்பதாக அர்த்தம். சாகேதே முக்திதானாத் ஸ்திரசரஜனுஷாம் சர்வசோ ரக்ஷகத்வாத் சைத்யே சாயுஜ்யதானாத் ஜகதுதய கிருதே ருத்ரதே பூமி தேவியாஹ யாச்ஞார்த்தம் வாமனத்வாத் சிவபஜக முனேர்மோக்ஷதானாத் யுகந்தைஹி ஸ்நேகம் சர்வாஸ்ரயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிச்சேத்யதா ஜ்ஞாயிதேன. எம்பெருமான் ஆசிரிதர்களிடம் அளவில்லாத ஸ்நேகம் கொண்டவன் என்பதை தன்னுடைய அவதார வட்டாந்தங்கள் மூலம் பிரகடனப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரங்களாலே காமிக்கிறார். இதுல இன்னைக்கு சொன்ன ஸ்ரீராம வட்டாந்தம், நேற்று சொன்ன ஸ்ரீகிருஷ்ண வட்டாந்தம், இதெல்லாம் ஆதிபதத்தான இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஏன்னா இன்னும் அநேகம் நம்ம இதே மாதிரி இருக்கிறபடினால இது மாத்திரம் இல்லை, இன்னும் கூட நிறைய இருக்கு என்பதாக தாற்பயத்துல இதை முடித்திருக்கிறார். அதனால எம்பெருமானுடைய சௌஹார்தம் நல்ல ஹிருதயம், அதை இந்த கற்பார் ராமபிரானை என்கிற திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்த திருவாய்மொழி, பாமருமூ உலகம் படைத்த பத்மநாபாவோ பாமருமூ உலகம் அளந்த பத்மபாதாவோ தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ தாமரை கையாவோ உன்னை என்று கொள் சார்வதுவே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.